Hi all, welcome back to my channel Shadow Black Beauty. So iniki vandu innoru interesting ana nama video da paaka porom. So enen pathina hotel style potato masala. So potato masala pathina nama periyavangal irundhu kulandhiga varaikku ellathukkum pidikum. So poori masala la sollave venda, so ellathukkume pidikum. But na vandu iniki chapathi with potato masala da na panna poren. So rombave different ah irukum and hotel type liyum irukum and ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் நம்ம குக்கரில் வேக போடுறது தானே. ஸோ இப்போ நல்லா கழுகிட்டு குக்கரில் நம்ம போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தண்ணி ஊற்றி நான் குக்கரில் வச்சிட போகிறேன். அண்ட் ஒரு 2 to 3 விசில் போதும். ஏன்னா ரொம்ப விட்டுட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ நமக்கு அந்த பீசஸ் மாதிரி கிடைக்காது. இப்போ வந்து வெந்துருச்சு. நீங்கள் ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஏதாவது வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பதம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நல்லாவே வெந்துருச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து நார்மல் கோல்ட் வினர் தான் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கடுகு, ஓகேங்களா, கடுகு. அப்புறம் சோம்பு. சோம்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மசாலாவுக்கு கண்டிப்பாக சோம்பு போடுவாங்க. அண்ட் ஒரு 4 பச்சை மிளகா, ஓகேங்களா, வரமிளகாவும் போடலாம். அண்ட் இப்போ ஆனியன் கட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஸோ ஆனியன் வந்து அந்த கிளாஸ் டைப் டெக்ஸ்சர் எப்பவுமே சொல்கிற மாதிரி. ஸோ அப்படி வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆனியனோட அந்த பச்சை வாசனை போகும், அதுக்காக தான். ஸோ இப்போ ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு தக்காளி போதும், ரொம்ப போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வராது. அண்ட் இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு நல்லா வந்து அது ஒரு கிரேவி டைப் வர மாதிரி நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாங்க. ஸோ நல்லா வணக்கினா தான் அந்த தக்காளி ஆனியன் அதோட பச்சை வாசனைலாம் போகும். ஸோ இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அண்ட் மிளகாத்தூள். ஸோ மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம், பிகாஸ் உங்களுக்கு அந்த கலர் வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஸோ மசாலா போட்டும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு, நம்ம கையிலையோ இல்லை கரண்டிலையோ மசிச்சு விட்டால் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ மசிச்சு விட்டுட்டு நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்களா உருளைக்கிழங்கு எப்படி இருக்குதுன்னு. அண்ட் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்படி நல்லா கொதிக்க விடணும். பார்த்திங்களா எப்படி நல்லா கொதிக்குதுன்னு. ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா அந்த மசாலா எவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் நான் நெய் ஊற்றிக்கிறேன். ஸோ நெய் ஊற்றுனீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம மசாலா வந்து முடிச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ஸோ அதே மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்டு குட்டீஸ்க்கெலாம் அவ்வளோ பிடிக்குங்க. ஸோ பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நான் சப்பாத்தி வந்து மாவு ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சா இப்படி இருக்கும். ஸோ நம்ம கையில் ஒட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கணும் சப்பாத்தி மாவு. ஸோ நான் இந்த சப்பாத்தி மாவு பிசைகிறது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து மாவு பரட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து சுடுற வேலை, அம்மாவுக்கு பரட்டி கொடுக்குற வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டுட்டு சப்பாத்தி சுடலாம் நம்ம, ஓகேங்களா. அண்டு நான் வந்து ஏன் பூரிக்கு பதிலாக சப்பாத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, பூரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பொட்டேட்டோ மசாலா வச்சாலே ஆல் வில் கோ ப்ரிஃபர் பூரி ஓன்லி, பட் ஐ ப்ரிஃபர் சப்பாத்தி. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குதுன்னு. ஸோ பாதாம் ஒரு 4-5 மேலே போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஒரு யம்மியாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அண்டு கண்டிப்பாக முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு லஞ்சுக்கெலாம் கொடுக்கறக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்களா நான் வந்து சப்பாத்திக்கு சாப்பிட போகிறேன். அவ்வளோ ஒரு யம்மியான ஒரு டிஷ் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ, பாய்.